போரை முடிவுக்கு கொண்டு வர யுக்ரைன் ரஷ்யா இடையே நேரடி பேச்சுவார்த்தை அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியா வருவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். போலந்து நாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று யுக்ரைன் சென்றடைந்தார். தலைநகர் கீவில் பிரதமரை இந்திய சமூகத்தினர் அன்புடன் வரவேற்றனர். ரஷ்ய ராணுவ தாக்குதல்களில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் யுக்ரைன் தேசிய அருங்காட்சியகத்துக்கு சென்ற பிரதமர் அங்கு அஞ்சலி செலுத்தினார். பிரதமருடன் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் அருங்காட்சியகத்திற்கு சென்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஃபோமின் தாவரவியல் பூங்காவில் 2020 நிறுவப்பட்ட மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். போரால் பாதிக்கப்பட்ட யுக்ரைனுக்கு இந்தியாவின் சார்பில் மருத்துவ உதவிப் பொருட்களை பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் வழங்கினார். இந்தியாவின் இந்த உதவிக்கு யுக்ரைன் அதிபர் நன்றி தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக கீவ் நகரில் உள்ள மரின்ஸ்கி அரண்மனையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உயர்மட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வேளாண்மை, சுகாதாரம், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், கலாச்சாரம் ஆகிய துறைகளில் 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இரு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பிரதமரின் பயணம் குறித்து இந்தியா யுக்ரைன் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாட்டு மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து உறுதிப்பாட்டை அவர்கள் வலியுறுத்தினர். யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டது. விரைவில் அமைதி திரும்புவதற்கு சாத்தியமான அனைத்து வகைகளிலும் பங்களிக்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. யுக்ரைனில் தமக்கு அளிக்கப்பட்ட அன்பான வரவேற்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். இந்தியா யுக்ரைன் உறவுகளில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று அவர் குறிப்பிட்டார். போரை முடிவுக்கு கொண்டுவர யுக்ரைன் ரஷ்யா இடையே நேரடி பேச்சுவார்த்தை அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். யுக்ரைனுக்கு வருகை தந்த முதலாவது இந்திய பிரதமர் என்ற அளவில் தமது பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். लंबे समय से एक बात सुनते आए कि युद्ध की सबसे पहली कैजुअल्टी ट्रूथ होगा, लेकिन जब आज मैं उन बालकों की स्मृति में बनाए हुए म्यूजियम को आपके साथ जाकर के अपने श्रद्धा सुमन अर्पित कर रहा था तो मेरा मन भरा था, दिल को गहरी चोट पहुंची थी और मुझे लगता है कि युद्ध की सबसे पहली कैजुअल्टी किसकी होती है तो निर्दोष बालकों की होती है। முன்னதாக கீவ் நகரில் இந்தி கற்கும் மாணவர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார்.